ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் வரக்கூடிய சனிக்கிழமை January 29 நடக்கிற ராயல் ரம்பிள் பேப்பர் வியூவோட ஃபுல் மேட்ச் கார்டு அண்ட் ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ராயல் ரம்பிளில் மொத்தம் எத்தனை மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் யாரெல்லாம் ஜெயிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற என்னோட ஓன் ப்ரெடிக்ஷனை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த ராயல் ரம்பிளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இந்த 6 மேட்சஸ்க்கான வின்னர்ஸ் ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப், கரண்ட் சாம்பியன் பெக்கி லிஞ்ச் வெர்சஸ் டூ ட்ராப். இந்த மேட்ச் பெக்கி லிஞ்ச் சும்மா அவங்க சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே வைக்கப்பட்ட மேட்ச். மற்றபடி இந்த மேட்சுக்கும் பெருசாக ஹைப் இல்லை, டூ ட்ராப்புக்கும் பெருசாக ஹைப் இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் மேக்ஸிமம் பெக்கி லிஞ்ச் தான் அவங்களுடைய ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மை ப்ரொடிக்ஷன் பெக்கி லிஞ்ச். அடுத்தது ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச், எட்ஜ் அண்ட் பெத் பீனிக்ஸ் வெர்சஸ் மிஸ் அண்ட் மெரிஸ். இந்த மேட்சை ரேண்டமாக பார்க்கும்போது எட்ஜும் பெத் பீனிக்ஸும் ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி தெரியும். இந்த மேட்சுக்கான ஃபியூடையும் நல்லா கொண்டு போயிருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ இந்த மேட்ச்சில் கொஞ்சம் இன்டெரக்டாக தோணுது. ஏன்னா இந்த மேட்ச்சுக்கான ஃபியூடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எட்ஜ் ஜெயிச்சிருந்தார். எட்ஜ் ஜெயிச்சு இவங்களுக்குள்ள ஒரு மிக்ஸ்டு டாக்டி மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து டீம் ஆஃப் எட்ஜ் அண்ட் பெத் பீனிக்ஸ் தான் வீக்லி ஷோவில் பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்க. வீக்லி ஷோவில் ஃபுல்லாக எட்ஜும் அவங்க ஒய்ஃபும் டாமினேட் பண்ணதுனால இந்த மேட்ச்சில் மிஸ் அண்ட் மெரிஸ் ஜெயிக்க சான்ஸ் இருக்கும் அப்படி மாதிரி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த மேட்சுக்கு போவோம். அடுத்த மேட்ச் உமன்ஸ்க்கான 30 உமன் ராயல் ரம்பிள் மேட்ச். இந்த மேட்சுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்க காரணம் இம்பாக்ட் உடைய கரண்ட் நாக் அவுட் சாம்பியனான மிக்கி ஜேம்ஸை இன்வைட் பண்ணி அந்த மேட்ச்சில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக நிறைய லெஜெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக ரவுண்டோ ரோசி பேஜ் மாதிரியான ரெஸ்லர்ஸ்லாம் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹைப்பு தான். இதெல்லாம் தாண்டி இந்த மேட்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற பேச்சுக்கே யாரும் வரல. இந்த மேட்சில் சர்ப்ரைஸ் என்ட்ரியாக யார் வருவா அப்படிங்கிற பேச்சை தாண்டி வின்னராக யார் வருவாங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இடமெல்லாம் போச்சு. நம்ம பார்க்கலாம் இந்த மேட்சில் யாருக்கெல்லாம் ஜெயிக்க சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜலினா வேகா, இப்போ தான் இவங்க குயின் ஆஃப் த ரிங் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபியூச்சரில் புஷ் உண்டு. ஸோ இவங்களும் இந்த ராயல் ரம்பிளில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இவங்கள தாண்டி ரியா ரிப்ளே இந்த ராயல் ரம்பிளில் ஜெயிக்கலாம். காரணம் ரியா ரிப்ளே பொறுத்த வரைக்கும் ரா பிராண்டில் ஒன் ஆஃப் த டாப் சூப்பர் ஸ்டார், பெக்கி லிஞ்சுக்கு ஈக்குவலான சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுனால இவங்களும் இந்த ராயல் ரம்பிளில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இவங்களெல்லாம் தாண்டி அகெயின் ஈவில் கிம்மிக்கில் பில்டப் பண்ணுற நம்ம அலெக்சா பிளேஸும் இந்த ராயல் ரம்பிளில் ஜெயிக்கலாங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மூணு பேரில் யார் வேணால் ஜெயிக்கலாம், இல்லை யார் வேணால் ஜெயிக்காமலும் போகலாம். இது ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் தான். சரி இப்போ அடுத்த மேட்ச்க்கு போவோம். அடுத்த மேட்ச் பிராக் லெஸ்னர் வர்சஸ் பாபி லாஷ்லிக்கான டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச், ஒரு ட்ரீம் மேட்ச். இந்த மேட்சுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு பெர்மனன்ட் ஹைப்புக்கும் ஏற்ற மாதிரி இந்த மேட்சுக்கு ஃபியூடை கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஒரு ஆவரேஜான ஃபியூடை கண்டினியூ பண்ணி வைக்கணுமே வச்ச மாதிரி தான் அந்த மேட்ச் இருக்குது. இருந்தாலுமே இந்த மேட்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பார்க்கும்போது பாபி லாஷ்லியை அறுக்க போகிறாங்க அப்படிங்க மாதிரி தோணும். ஆனால் எனக்கு என்னமோ இந்த மேட்சில் 50-50 தான் தோணுது. இந்த மேட்சில் ஏன் ரெண்டு பேருமே ஜெயிக்க சான்சஸ் இருக்குங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லிடுறேன். பிராக்கை பொறுத்த வரைக்கும் அகெயின் ரோமன் ரெயின்ஸ் கூட ஃபியூட் இருக்குது. ஸோ இந்த மேட்சில் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணி ரோமன் கூட சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் மேட்ச் ஆடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகங்கிறாங்க. அட் அ சேம் டைம் பிராக்லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸ் கூட மோத போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாம்பியன்ஷிப்பை பாபி லாஷ்லி கிட்ட தோத்துட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ராயல் ரம்பிள் ஜெயிச்சோ இல்லை ஜெயிக்காமலோ எப்படி வேணாலும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக மட்டுமே மோத வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூமர் போகுது. ஸோ ரெண்டு பக்கமே ரூமர் போயிட்டு இருக்குது. அதனால இந்த மேட்ச்சில் யார் வேணால் ஜெயிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிராக் லெஸ்னருக்கு ஒரு 60%, பாபி லாஷ்லிக்கு ஒரு 40% நான் தருவேன். ஸோ இது ஒரு அன்பிரடிக்டபிள் மேட்ச். இப்போ நம்ம அடுத்த மேட்சுக்கு போவோம். அடுத்த மேட்ச் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச், கரண்ட் சாம்பியனான ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத்ரோலன்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பில்டப் பெருசாக இருக்குது. ஏன் ட்ரீம் மேட்சான பிராக் பாபி மேட்சை விட இந்த மேட்ச்க்கு தான் ஹைப்பு, எக்ஸ்பெக்டேஷன், ப்ரமோஷன், பில்டப், இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க. என்னதான் அதிகமாக கொடுத்தாலுமே இது ஒரு ப்ரெடிக்டபிள் மேட்ச் அப்படிங்கிறதுனாலேயே இந்த மேட்ச்சில் பெரிய லெவலில் ஃபேன்ஸுக்கு எக்ஸ்பிரேஷன் வரல. என்ன இது ஒரு ஹீல் வர்சஸ் ஹீல் மேட்ச்சு, அதுவும் ஷீல்டு பிரதர்ஸ்குள்ளே மோதிக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இவங்களுக்குள்ள மேட்சை பார்த்து. ஸோ ஒரு நல்ல மேட்சை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த மேட்சஸ், ரெண்டு பேருக்குள்ளே நடந்த மேட்சஸ் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்சே ஒரு நல்ல மேட்சை எதிர்பார்க்கலாம். செத்ரோலன்ஸ் ஜெயிப்பாருங்கிற மாதிரியான ப்ரெடிக்ஷன்லாம் இந்த மேட்ச் அன்பிரடிக்டபிள் ஆக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டாலுமே மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சு அவருடைய யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மை ப்ரெடிக்ஷன் ரோமன் ரெயின்ஸ்.
இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற மேட்ச் மென்ஸுக்கான 30 மேன் ராயல் ரம்பிள் மேட்ச். இந்த மேட்சுக்கு பெரிய லெவல் ஹைப் கிடையாது. ஏன் பிராக் ரோமன் மேட்ச் மாதிரியோ உமன்ஸுக்கான ராயல் ரம்பிள் மாதிரியோ பெருசா ஹைப் இல்ல. ஏன்னா ரெண்டு வேர்ல்ட் சாம்பியன்ஸுமான பிராக்கும் ரோமனுமே மோதிக்கிறதுனால இந்த மேட்சில் ஜெயிக்கிறவனுக்கு என்ன வேலை, இந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சா நமக்கு என்ன அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. இருந்தாலுமே டபிள்யூபிள்யூ சில சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் ஷாக்கிங் கம்பேக் இதன் மூலியமா ஹைப் ஏற்ற ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே பெருசா ஹைப் ஏறல. சரி, இந்த ராயல் ரம்பிள் ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற சில பாசிபிள் ரீசன்ஸோட இந்த ராயல் ரம்பிள் இவங்கெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு மூணு ரெஸ்லர்ஸ் பேர் அடிபடுது. இதுல பெரிய லெவலில் அடிபடுற பேரே ஏஜே ஸ்டைல்ஸ். ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு இப்போதைக்கு ஒரு சிங்கிள் புஷ் காத்திருக்குது. ஸோ இவரும் ஜெயிக்கலாம். இவர் ஜெயிச்சு பாசிபிள் இருந்தா என்எஸ்சி சாம்பியன்ஷிப்புக்கு மோதலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனா இவர் ஜெயிக்க சான்சஸ் அதிகம். அடுத்தபடியா டேமியன் பிரீஸ்ட் இப்போதைக்கு மிட்கார்ட்ல ஒரு டாப் புஷ்ல இருக்காரு. இவருக்கும் ஃபியூச்சர்ல புஷ் இருக்கும். ஸோ இந்த ராயல் ரம்பிள் இவரும் ஜெயிக்கலாம். ஆனா இவர் ஜெயிச்சா இவருக்கு அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அண்ட் கடைசியா பிராக் லெஸ்னர். பிராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபி கூட சாம்பியன்ஷிப்பை தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ராயல் ரம்பிள் ஜெயிச்சு அகைன் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதலுக்கான இன்னொரு வாய்ப்பை பெறலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்றாரோ இல்ல தோக்குறாரோ எப்படி ஒரு ராயல் ரம்பிள்ல கலந்துகிட்டு இந்த ராயல் ரம்பிள ஜெயிச்சு ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்கு நம்பர் ஒன் கண்டென்டர் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற ரூமர் போயிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த ராயல் ரம்பிள் 2022 என்னுடைய ஓன் ப்ரெடிக்ஷன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராயல் ரம்பிள் 2022 நீங்கள் எந்த மேட்சுக்கு ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனையும் இந்த ராயல் ரம்பிள் 2022 உங்களுடைய ஓன் ப்ரெடிக்ஷன்ஸையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெஸ்லிங் தமிழ் நெட்ஒர்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, thanks for watching.